காலையில் 8:30 இந்த இரவு வரை பெய்திருக்கு. இன்னும் மழை வரும் என்று கூறுகிறார்கள். தண்ணீரை வந்து கடல் வாங்கலை, அதனால் வந்து தண்ணீரில் வந்து கடலுக்கு போய் சேர்றது காலதாமதம் ஆகிறதுனால தண்ணீர் தேங்கி இருக்குது. நகர பகுதியிலையும் இந்த பாவாண நகர் பகுதி, கிருஷ்ணா நகர் பகுதி, ரெயின்போ நகர் பகுதி, இந்திரா காந்தி சாலை, ராஜீவ்காந்தி சாலையில் இது கொஞ்சம் நேரம் ஆகும். மரங்கள் வந்து ஒரு சில பகுதிகள் தான் மரங்கள் விழுந்திருக்கின்றன. மீனவர்கள் படகுலாம் எப்படி பாதிச்சிருக்கு, வலைகள் எப்படி பாதிச்சிருக்கு, உயிர் சாதம் எப்படி இருந்ததெல்லாம் இனிமேல் தான் கணக்கெடுத்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுவரை உயிர் சாதம் சம்மந்தமாக எந்த விதமான அறிவிப்பு எங்களுக்கு வரல. மக்கள் வந்து இரவாறு இரவில் அந்த அடித்த காரணத்தினால மக்கள் வீட்டில் இருந்ததுனால ஓரளவு பாதிப்பு மக்களுக்கு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சாரம் தடைப்பட்ட மின்சாரத்துக்காக உடனடியாக மின்சாரத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ சில பகுதிகளில் மின்சாரம் வந்திருக்கு. நான் சொன்னேன் உங்களுக்கு 12 மணி நேரத்தில் மின்சாரத்தை கொடுப்பேன்னு சொன்னேன். அதே போல் மின்சாரம் சில பகுதி வந்திருக்கு, இன்னும் சில பகுதியில் படிப்படியாக கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்கு முக்கியமான வேலை வந்து இந்த தண்ணீரை வந்து கடலுக்கு கொண்டு போகிற வேலை, அதுக்கான வேலையை பார்ப்போம். சரி, கணக்கெடுத்துட்டு நிவாரணம் ஆமாம் கணக்கெடுத்த பிறகு தான் முடிவு பண்ணலாம். 144 விலக்கி கொள்ளப்பட்டதா சார்? 144 இனிமேல் இருக்காது ஒன்று. ரெண்டாவது இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. மக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா புயலினுடைய தாக்கம் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாங்க, 27ஆம் தேதி வரைக்கும் கனமழை இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆகவே மக்கள் வந்து கூடிய மட்டும் தேவையில்லாமல் வெளியிலே வரக்கூடாது. பாதிப்பு சம்மந்தமாக மத்திய அரசுக்கு ஏதாவது இது இனிமேல் தான் கடிதம் எழுதணும். நிவாரண முகாமில் எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? இது வரைக்கும் வந்து நிவாரண முகாம் 2000 பேருக்கு மேலே தங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்து, தண்ணீர் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இது அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இரவு முழுவதும் வந்து பணியாளர்களாக ரோந்து வந்தாங்க. நான் தொலைபேசியில் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருந்தேன். இந்த காற்றினுடைய தாக்கம் வந்து 150 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் கூட காற்று விட்டு விட்டு வந்ததுனால பெரிய அளவில் பாதிப்பு, அதாவது மரங்களுக்கு இல்லை. அந்த காரைக்கால் மீனவர்கள் சில பேர் வரலன்னு சொன்னாங்க. எல்லோரும் வந்து விட்டார்கள். எல்லாரும் நேற்று ஆமாம் நேற்று மாலையோட அனைத்து மீனவர்களும் வந்து விட்டார்கள். ஜெகதாப்பட்டினத்துக்கு வந்திருந்தாங்க. அவர்கள் பத்திரமாக வீட்டு அனைத்து படகுகளும் வந்து விட்டாங்க. அனைத்து மீனவர்களும் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து விட்டார்கள்.